வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் டாக்டர் ரஃபிகா வியார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன் வந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இதய துடிப்பு இல்லை, அதாவது ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என் குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, என் குழந்தையோட இருதயம் துடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நிறையா பெண்கள் என்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்கீங்க. ஸோ ஏன் என் குழந்தையோட ஹார்ட் வந்து துடிக்கலை சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணுறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இது ஏன் அந்த குழந்தையோட ஹார்ட் துடிக்கலை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல பார்ப்பேன். ஏன்னா ஒரு முக்கியமாக இது வந்து பெண்கள் வந்து மிகவும் வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளக்கூடிய விஷயங்கள் இது ஒன்று. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு கருவுற்று கார்டு செக் பண்ணியிருப்பாங்க வீட்டில். ஸோ வந்து கார்டு செக் பண்ணாலும் அவங்க பாசிட்டிவ் வந்தோன்னா சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லி அவங்க வீட்டுக்காரங்க எல்லாத்தையுமே சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவும் வந்து ஃபஸ்ட்டு டைமாக ப்ரெக்னென்சி ஆகக்கூடிய பெண்கள்லாம் சொல்லவே வேணாம், அவங்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ஸோ அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய பெண் வந்து மருத்துவரை சென்று ஸ்கேன், அதாவது ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேனுக்கு போகும்போது அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட்டில் இதய துடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லைன்னொன்னா அந்த பெண்ணானவள் வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு போயிடுவாள். ஸோ அவங்க வந்து ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து மருத்துவர் வந்து சரியான பதில் அளிப்பாங்க. இப்போ ஏன் எதுக்குன்னு நானும் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த இதய துடிப்பு ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ரீசன் இருக்குது. அதில் முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மதர் அண்ட் ஸ்பெர்ம், மதர் அண்ட் ஃபாதரோட ஸ்பெர்ம் அண்ட் ஓமோட தரம் தான், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து மேக்சிமம் வந்து இந்த இவங்க இந்த குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நாங்கள் மிஸ்டு மிஸ்கரேஜ் அதாவது சைலண்ட் மிஸ்கரேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ இது ஏன் மிஸ்டு மிஸ்கரேஜ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லைனாலும் அது அபார்ஷனாகி வெளியில் வந்திருக்காது. ஏன்னா நம்ம உடம்பால் அதை வெளியேற்றிருக்க முடியாது. பட் வந்து உங்களுக்கு வந்து அதே போல் ப்ளீடிங், அதாவது உதிரப்போக்கு, ரத்தப்போக்கு இருந்திருக்காது. அதே போல் அடிவயிறு வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருந்திருக்காது. அதே போல் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான் இருந்திருக்கும், அதாவது மார்பகத்தின் மேலே வலி, அந்த டெண்டர்னஸ் அதெல்லாம் இருந்திருக்கும். அதே போல் குமட்டல், வாந்தி இதெல்லாமே இருந்திருக்குமே ஒழிய உங்களுக்கு அபார்ஷனுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. கருக்கலைப்பு நடந்திருக்கு, கருக்கலைப்பு நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கார்ட் செக் பண்ணாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன்ஸ், அதாவது ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாசண்டா, அதாவது நஞ்சு தட்டுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அந்த நஞ்சு தட்டு தான் செக்ரேட் பண்ணும். ஸோ குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு இல்லைங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக ஸ்கேன் இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணும்போது டாக்டரால் அந்த இதய துடிப்பை வந்து கண்டுபிடிக்க முடியல, இதய துடிப்பு அங்கே கேட்கல அப்படிங்கும்போது வந்து குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லை சொல்லி டிஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, டைலட்டேஷன் அண்ட் க்யூரேட்டேஷன் சொல்லுவோம். ஸோ அதை பண்ணி குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணி எடுத்துருவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க, எல்லாமே நஞ்சு தட்டுலேருந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்படி பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து அடுத்த ப்ரெக்னென்சி வந்து ஒரு 6 மந்த் கழித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க, ஓகேங்களா. இப்போ இந்த மிஸ்டிமிஸ் கரேஜ் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். ஏன் அந்த குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மதர் அண்ட் ஃபாதரோட ஸ்பெர்ம் அண்ட் ஓமோட தரம், ஒரு தரமற்ற ஓமாக இருந்தாலோ இல்லை தரமற்ற ஸ்பெர்ம், அதாவது அந்த விந்து செல்ல அந்த உயிரணுவாக இருந்தாலோ இந்த குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் வரும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல தரமான ஓமாக இருந்தால் தான் அந்த தரம் மிக்க அந்த ஸ்பெர்மால் ஃபியூஸ் ஆகி அதை ஒரு நல்ல ஒரு குழந்தையாக உருவாக்க முடியும். அதே அந்த ஓம் வந்து தரமற்றதாக இருக்குது, ஒரு நல்ல தரத்தோடு இல்லை அப்படின்னா அந்த ஓம் வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து அந்த ஓமை ஃபியூஸ் ஆகி குழந்தையாக உருவாக்குனாலும் அந்த குழந்தைக்கு வந்து அப்நார்மலிட்டிஸ், இந்த இதய துடிப்பு இல்லாமல் போகிறது, இன்னும் நிறைய அப்நார்மலிட்டிஸ் தான் வரும், குறைபாடுகள், ஓகேங்களா. ஸோ அதே போல் ஓம் நல்லா இருந்து அந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு தரமற்றதாக இருந்தாலும் அதை வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு செமன் அனலைசிஸ் டெஸ்ட் எடுத்தால் கூட ஒரு 30% செமன் வந்து ஒரு அப்நார்மலிட்டி செமனாக தான் இருக்கும் சில பேருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்பெர்ம் போய் அந்த கருமுட்டையை துளைத்து கருவுரை செஞ்சிச்சு அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு அப்நார்மலிட்டிஸ் அதாவது குறைபாடுகள் வரதான் செய்யும். ஏன்னா அது ரெண்டு தரம் வந்து சரியாக இல்லை, இது வந்து குரோமோசோமை பொறுத்து அமையுது, ஓகேங்களா. அதே போல் வந்து சில பெண்களோட வந்து ஜெனட்டிக் மரபியல் ரீதியான
பிரச்சனைனாலையும் இந்த மிஸ்டபாஷன் வருது, ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால இந்த வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆகலாம். மேக்ஸிமம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டாக்ஸோ பிளாஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாக்ஸோ பிளாஸ்மோசிஸ், வெஜினோசிஸ் இந்த மாதிரியான பாக்டீரியாஸ்னாலேயோ இல்லை எய்ட்ஸ், மம்ஸ், சிப்லிஸ் இந்த மாதிரி ரூபெல்லா இந்த மாதிரியான பாக்டீரியம், மம்ஸுங்க ரூபெல்லா இந்த மாதிரியான பாக்டீரியம் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனாலையும் வந்து உங்களுக்கு வந்து மிஸ்ட் அபார்ஷன் அப்படின்னு சொல்லாது. குழந்தைக்கு இதே துடிப்பு இல்லாமல் போகிறது, ஆனால் கருக்கலைப்பு நடந்து வெளியில் வந்திருக்காது, ஓகேங்களா? சைலண்ட் மிஸ்கரேஜ்னு சொல்லுவோம், மிஸ்ட் மிஸ்கரேஜ் ஆர் சைலண்ட் மிஸ்கரேஜ், இது வந்து நடக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ இது வந்து ஸ்கேனில் தான் தெரியும், அதனால தான் உங்களுடைய மருத்துவர் வந்து குழந்தைக்கு ஏன்னா ஒருத்தவங்க உயிர் வாழ்றதுனால இருதய துடிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருதய துடிப்பு இல்லை அப்படிங்கிற ரீசனால தான் உங்களுக்கு வந்து டைலட்டேஷன் அண்ட் க்யூரேட்டேஜ் பண்ணிடுறாங்க. இதே போல் இன்னொன்றும் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்எம்ப்ரியோஜெனிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கான ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு தான் வரும், எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு தான் வரும். ஆனால் நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தா மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு சாக் எம்பியோ சாக்னு சொல்லுவோம், கெஸ்டேஷனல் சாக், ஓகேங்களா? இந்த கெஸ்டேஷனல் சாக் மட்டும்தான் இருக்கும், ஆனால் குழந்தை இருக்காது, ஓகேங்களா? ஃபீட்டஸ் இருக்காது, இதுவும் இதே மாதிரி அப்நார்மலிட்டிஸ் தான். ஸோ இதையும் வந்து டைலட்டேஷன் அண்ட் க்யூரேட்டேஜ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா அதில் குழந்தை கிடையாது, உங்களுக்கான அந்த சாக் மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா? இதை வந்து வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்பியோஜெனிக் ப்ரெக்னென்சியாக இருக்கு, அல்லாட்டியும் அன்எம்பியோஜெனிக் கெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த நஞ்சு தட்டு நஞ்சு கொடி இருந்தாலும் குழந்தை இருக்காது, ஓகேங்களா? ஸோ அந்த உங்களுக்கான ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும், நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா அப்படிலாம் இருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து குழந்தை இருக்காததுனால இதையும் டைலட்டேஷன் அந்த அபார்ஷன் வந்து ஒரு எம்டிபி ஒரு டாக்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த குழந்தையோ நல்லபடியாக பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? எதுனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.